ஹங்கிரியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு மிளகு ரத்த பொரியல் பார்க்க போகிறோம். ரத்த பொரியல் செய்கிறதுக்குன்னு ஒரு சிறப்பான மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ரத்தம் ஒரு 2 பிளேட்டு, வெங்காயம் 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், வத்தல் ஒரு 8 வத்தல், 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சுருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன், ஒரு 15 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, மிளகு பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அப்புறமா துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரத்த பொரியலை இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரத்த பொரியல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரத்தத்தை வந்து கையால் இப்படி நல்லா பிசைஞ்சு நல்லா கூலாக மாற்றிக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், கட்டியில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம செய்யும்போது உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன முடியில் இருந்தால் எடுத்துக்கோங்க, எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்து போட்டு தாளிக்க விடுங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே நம்ம அது கூட ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வெங்காயம் போடுறதா இருந்தால் 2 பிளேட் ரத்தத்துக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு, மிளகு பொடி இதெல்லாம் உங்களோட தேவைக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ நான் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து பூண்டையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணாடி பயத்துக்கு வந்தால் போதும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு முதல்ல கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரத்தம் உறைய வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்தா உறைய வைப்பாங்க. உப்பு நீங்கள் ஏற்கனவே ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா அப்புறமா சாப்பிட முடியாது. லாஸ்ட்டில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ரத்தத்தை ஊற்றிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி முக்கால் பதத்துக்கு வெந்துடும். மொத்தமே உங்களுக்கு 10 நிமிஷம் தேவைப்படாது. வெங்காயம் பூண்டெல்லாம் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் நீங்கள் ரத்த பொரியல் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரத்தத்தை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது வேக ஆரம்பிக்கும் போது தான் அந்த கட்டிகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்பப்போ நீங்கள் அதை உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் 1/4 பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் உடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கட்டிகள் இருக்கும்போது அதை அப்பப்போ உடச்சி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பெரிய பீஸாக சாப்பிட விருப்பம் இருந்தால் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு முட்டை பொரியல் மாதிரி தாங்க. முட்டை பொரியல் நம்ம எப்படி நம்ம உடச்சி விடுவோமோ அது மாதிரி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பூ, பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ நல்லா இதை இந்த மாதிரி கொத்தி விட்டு பெரிய பெரிய கட்டிகள் இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடி மாசு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பூ, ஜீரகம், இதில் சேர்க்குற பூண்டு, மிளகு இதெல்லாமே நமக்கு ஒரு தனியான ருசியை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செய்வாங்க, அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் ப்ராப்பரான மிளகு ரத்த பொரியல் செய்கிறதுக்கான மெத்தட் இது. மிளகு கூட நீங்கள் ரொம்ப பொடி பண்ணி போடாமல் இந்த மாதிரி க்ரஷ்டு பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் வந்து 1-2 மிளகை வந்து அடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பெப்பர் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சூடான இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ரத்த பொரியல் பிடிக்காதவங்க கூட இனிமேல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட, ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. இது சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். சூப்பரான ரத்த பொரியல் ரெடியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பரான சூடான மிளகு ரத்த பொரியல். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.